வணக்கம், நான் கோவையிலிருந்து கேசவமூர்த்தி பேசுகிறேன். நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாடு ஆலோசகர் மற்றும் ஒரு கல்வி ஆலோசகர். இப்போ சமீப காலத்தில் இந்த COVID-19 லாக்டவுனுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து நிறைய தளர்வுகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த தளர்வுகள் வந்து நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. ஆனால் இந்த கொரோனா பாதிப்பு இன்னும் முடிஞ்சப்பாடு இல்லை. அதனால் நம்ம இந்த தளர்வுகளை மேற்கொண்டு வெளியே போகிறவங்க அல்லது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நடத்துகிறவங்க எப்படியெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு சின்ன ஒரு புள்ளியியல் வந்திருக்குது. அந்த புள்ளியியல் எப்படி அதை தயாரிச்சிருக்காங்கன்னா, இது மைக்ரோ கோவிட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறவங்க தயாரிச்சிருக்காங்க. அது பல ஆராய்ச்சிகள் இந்த COVID-19 பற்றி நடந்திருக்கு. அந்த ஆராய்ச்சிகள்லாம் சேர்த்து ஒரு ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு சம்மரி மாதிரி ஒரு இந்த புள்ளியில் வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய சந்தர்ப்பங்களை ஒரு அபாயகரமான சந்தர்ப்பங்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது ரிஸ்கான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். அது மளிகைக்கடை, டீ கடை போன்ற இடங்களில் மக்கள் சத்தம் போட்டு பேசுகிறாங்க, பலமாக பேசுகிறாங்க, லவுடாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசுகிற இடங்களில் ஒரு 30 நிமிஷம் ஒரு 10 பேர் நெருங்கி இருந்தால் அது ஒரு ரிஸ்கியான சந்தர்ப்பம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி கல்யாணங்களும் பார்ட்டிகளும், அந்த கல்யாண ஹால் அல்லது பார்ட்டி ஹால் வந்து க்ளோஸ் பண்ண இடங்களில் ஒரு 3 மணி நேரம் 50 பேர் நெருங்கி இருந்தால் அது ஒரு ரிஸ்கியான ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஹோட்டல்ஸில் ஒரு 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் 15 பேர் நெருங்கி சாப்பிடும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அதுவும் ஒரு ரிஸ்கியான ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்கிறார்கள். காரில் ஜன்னல்களை மூடிட்டு கதவுகளை மூடிட்டு பயணம் பண்ணும்போது ஒரு 2 அல்லது 3 பேருக்கு மேலே 30 நிமிஷம் நெருங்கி பயணம் பண்ணும்போது அது ஒரு ஒரு ரிஸ்கியான ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி விமானத்தில் ஒரு 20 பேர் நெருங்கி உட்கார்ந்து ஒரு 2.5 மணி நேரம் பயணம் பண்ணால் அதுவும் ஒரு ரிஸ்கியான சந்தர்ப்பம் என்று நாம் சொல்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கியான சந்தர்ப்பம். இந்த ரிஸ்க்குங்கிறத இந்த அபாயத்தையே 3 பிரிக்கிறாங்க. ஒரு சுமார் ஒரு 10 அடி சமூக இடைவெளி விட்டு இந்த மாதிரி மேற்கூறிய இடங்கள் இருந்தால் அதுக்கு குறைந்த அபாயம் அல்லது கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவு என்று சொல்கிறார்கள். 6 அடி விட்டு இருந்தால், சமூக இடைவெளி விட்டு இருந்தால் அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறாங்க. 3 அடி மட்டும் சமூக இடைவெளி விட்டிருந்தால் அது ரிஸ்க் ரொம்ப அதிகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இப்போ அந்த இந்த மேற்கூறிய சந்தர்ப்பங்களில் எல்லாருமே மாஸ்க் அணிஞ்சிருந்தா, நீங்களும் மற்றவர்களும் மாஸ்க் அணிஞ்சிருந்தா, அதாவது அப்போ வந்து அந்த ரிஸ்க் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் மாஸ்க் அணிஞ்சிருந்து மற்றவங்க அணியாமல் இருந்தால் அப்போ ரிஸ்க் கொஞ்சம் அதிகங்கிறாங்க. எல்லாருமே யாருமே மாஸ்க் அணியல, அணியாமல் எல்லோரும் இருந்தாங்கன்னா அப்போ ரிஸ்க் ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நமக்கு அது தகுந்தாப்பில் நம்ம தவிர்க்க வேண்டியவை தவிர்த்து அத்தியாவசியத்துக்காக மட்டும் அந்த சந்தர்ப்பங்களை நம்ம ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் நம்ம இந்த கொரோனாவிலேருந்து, நம்ம பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.